விஜய் ரசிகர்களை அடுத்ததாக கொண்டாட வைக்கும் தனபதி 66 அறிவிப்பு. மறக்காம நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. அதோட இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் பீஸ்ட் படத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு தளபதி விஜய். பீஸ்ட் பட வேலை துவங்கிய கையோடு தளபதி 66 பற்றிய பேச்சு கிளம்பியது. தளபதி 66 படத்தை நான் தான் இயக்கிறேன் என்று தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி பேட்டி அளித்திருக்காரு. அந்த பேட்டியை பார்த்த தளபதி ரசிகர்கள் சந்தோஷப்பட்டாலும் விஜய் கோபம் அடைந்ததாக கூறப்பட்டது. தன் கையில் இருக்கும் படவேலை முடியும் வரை அடுத்த படம் குறித்து அறிவிக்க மாட்டார் விஜய் என்பது அனைவருக்குமே தெரியும். தளபதி 66 படம் தொடர்பான ஒப்பந்தத்தில் விஜய் கையெழுத்து போட்டு விட்டாராம். இதன் மூலம் வம்சியை மாற்றுகிறார் விஜய் என்று வெளியான தகவல் பெரும் வதந்தி என தெரிய வந்திருக்கு. தளபதி விஜயின் அடுத்த படமாக உருவாக போகும் தளபதி 66 படத்தை தெலுங்கு டைரக்டர் வம்சி பைடிப்பள்ளி இயக்க போவது உறுதியாகிருக்கு. இந்த படத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தில்ராஜு தயாரிக்க இருக்காராம். விஜய்க்கு தெலுங்கிலும் ரசிகர்கள் கூட்டம் இருப்பதால் இது நேரடி தெலுங்கு படமாகவே இயக்கப்பட உள்ளதாம். ஆனால் தமிழ் ரசிகர்களை ஏமாற்ற படக்குழு விரும்பவில்லையாம். தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் தயாராக உள்ள இந்த படத்திற்காக விஜய்க்கு 100 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் பேசப்பட்டிருக்காம். இதன் மூலம் அதிக சம்பளம் பெறும் தென்னிந்திய நடிகர்கள் பட்டியலில் ரஜினியை பின்னுக்கு தள்ளி விஜய் முதலிடத்தை பிடிக்க இருக்காரு. இதுதான் லேட்டஸ்ட் ஹாட் டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. குக்கு ஜோக்கர் படங்களை இயக்கிய டைரக்டர் ராஜமுருகன் தான் தளபதி 66 படத்தின் தமிழ் வெர்ஷனுக்கான வசனங்களை எழுதியிருக்காராம். இதே போல இந்த மெகா பட்ஜெட் படத்தில் தமிழ் சினிமா எடிட்டர் பிரவீன் கேஎல்லையும் இணைய உள்ளாராம். இந்த படத்திற்கு இசையமைக்க தமிழிடம் பேசப்படுகிட்டு இருக்காம். அடுத்த சில வாரங்களில் தளபதி 66 படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக உள்ளனவாம். தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் தளபதி 66 படத்தின் ஒப்பந்தத்தில் விஜய் கையெழுத்திட்டு உள்ளதாகவும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துட்டு இருக்காங்க. வெளியாகியுள்ள தகவலின் படி இந்த படத்தில் 120 கோடி சம்பளம் பெறுகிறாராம். இது உண்மையாகும் பட்சத்தில் தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக விஜய் இருப்பார். அதோடு விஜய் நேரடியாக தெலுங்கில் அறிமுகமாக இருக்காரு. தவிர இதற்கடுத்து விஜய் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கும் படத்தில் நடிப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றனர். துல்கர் சல்மானை வைத்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தை இயக்கிய தேசிங்கு பெரியசாமி விஜயை சந்தித்து கதை சொல்லியிருக்காரு. தம்பி, கதை ரொம்ப நல்லா இருக்கு, நாம படம் பண்றோம் என்று விஜய் கூறியிருக்காராம். அனிருத் இசையமைத்து வரும் பீஸ்ட் படத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, யோகி பாபு, விஜிவி கணேஷ், செல்வராகவன், ஷைன் டாம் சாக்கோ, அபர்ணாதாஸ் உள்ளிட்டோர் நடித்துக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படத்தில் 3வது வில்லன் பற்றிய அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படாமல் ரகசியமாக வைக்க இதனால் இனிவரும் வாரங்களில் பீஸ்ட் மற்றும் தளபதி 66 பற்றிய அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கு.